வணக்கம் உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமான, பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய, நுரையீரல் பாதிப்புகளை ஏற்படுத்தி சுவாச பிரச்சனைகள் வரக்கூடிய, கேன்சரையே தரக்கூடிய முக்கியமான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பெண்கள் அதாவது ஒரு சில பேர் வந்து அவங்க நகங்களை அழகுபடுத்துறதுக்காக விலை உயர்ந்த நைல் பாலிஷ், அதுக்கு போல் நிறைய மாடலில் அதாவது கலர் கலராக வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படி வாங்கி வச்சு பயன்படுத்துகிற இந்த நைல் பாலிஷ் நகங்களை அழகுபடுத்துகிறதோ என்னவோ தெரியலை, நம்ம உடலில் பலவிதமான நோய்களை தர்றது மட்டும் உறுதியாக இருக்குது. ஆமாங்க, நீங்கள்லாம் யோசித்து பாருங்கள், நம்ம கையில் நம்ம வெள்ள அழகப்படுத்துறதுக்காக நம்ம போடுற இந்த நைல் பாலிஷ்க்கு லைஃப் டைம் 2 இயர்ஸாவது கொடுக்குறாங்க. அப்போ 2 வருஷம் அந்த நைல் பாலிஷ் கெட்டு போகாமல் அதனுடைய தன்மை இழக்காமல் இருக்கிறதுக்காக அதில் என்னென்ன கெமிக்கல் இருக்குன்னு சொல்லி நம்ம ஏன் யாருமே யோசித்து பார்க்கல? இந்த சாதாரண நெயில் பாலிஷை பயன்படுத்துறதுனால நமக்கு ஒரு தலைவலிலிருந்து தொடங்கி கேன்சர் வரைக்கும் வருது அப்படின்னா யாராவது நம்புவீங்களா? இந்த நெயில் பாலிஷை வச்சு நானே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேங்க. காரணம், இந்த நெயில் பாலிஷில் இருக்கிற கெமிக்கல், அதாவது இந்த நெயில் பாலிஷ் வந்து அதனுடைய தன்மை மாறாமல் கெட்டியாகாமல் நமக்கு வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது நமக்கு வந்து நகைப்பூச்சாகவே அது தொடர்ந்து இருந்துகிட்ருக்கிறதுக்காக அதில் சேர்க்கப்படக்கூடிய ஃபார்மால்டிஹைட், அப்புறம் பியூட்டனால் பெத்தலைட், டொலுவின், இப்படிப்பட்ட நம்மளுடைய உடலுக்கு நிறைய நோயை தரக்கூடிய கெமிக்கல் ரசாயனங்கள் வந்து இந்த நெயில் பாலிஷை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த நெயில் பாலிஷை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது நம்ம நகங்கள் எல்லாமே வந்து ட்ரை ஆகி ஒரு எல்லோ கலராக மாறதுக்கு ஆரம்பிக்குது. சரிங்க, இப்போ இந்த நெயில் பாலிஷை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, இந்த நெயில் பாலிஷுடைய தன்மைகள், அதாவது இதை வந்து சில சோதனைகள் ப்ராக்டிக்கல் மூலமாக இதில் இருக்கிற கெமிக்கலுடைய தன்மைகளை நம்ம வந்து வெளியில் கொண்டு வரலாம். நீங்களே கண் கூட பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியில் நான் இப்போ இந்த நெயில் பாலிஷை வந்து அதில் வந்து விட போகிறேன். எந்த ஒரு இன்க்ரீடியன்ட் நான் வந்து அதில் சேர்க்கவே இல்லை. இந்த நெயில் பாலிஷை மட்டும்தான் நான் டைரெக்டாக அந்த தண்ணியில் சேர்க்க போகிறேன். சேர்க்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் வந்து இப்போ சேர்க்கும்போது அது வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதாவது அந்த நெயில் பாலிஷுடைய கலர் வந்து அந்த தண்ணியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது உங்களுக்கே இப்போ நல்லாவே தெரியும். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அப்போ நினச்சது வந்து என்னென்னா, ஓ நெயில் பாலிஷில் வந்து கலர் போகுது, அதனால தான் இந்த மாதிரி இது ஸ்ப்ரெட் ஆகுது போல், கலர் தான் ஸ்ப்ரெட் ஆகுது, அப்படி தான் நானும் நினச்சி பார்த்துட்ருக்குறேன். ஆனால் அதை கொஞ்சம் பார்க்க பார்க்க தெரியுது அது வந்து கலர் இல்லை, அதில் படிஞ்சு இருக்கிறது வந்து ஒரு பிளாஸ்டிக் போல், அது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. நிஜமாக அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இதுவா இந்த நெயில் பாலிஷில் இருக்குது அப்படின்னு சொல்லி, காரணம் நானும் நெயில் பாலிஷ் இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். நான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு ப்ராடக்ட், மேக்கப் ப்ராடக்ட்டும் நம்ம குழந்தைங்களை வந்து அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு எப்போ எனக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அப்போத்துலேருந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லேருந்து எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டையும் நான் வந்து பயன்படுத்துகிறேன். அதனால தான் நான் வந்து இதை பற்றின நிறைய ஆய்வுகள், அதாவது நிறைய நான் ரிசர்ச் பண்ணப்போனா எனக்கு இதில் இருக்கிற அவ்வளோ விஷயத்தன்மைகளும் எனக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லை, இந்த நெயில் பாலிஷில் வந்து ஃபார்மால்டிஹைட் பொதுவாக சேர்க்குறாங்க. இந்த ஃபார்மால்டிஹைட் வந்து பொதுவாக இறந்த உடல்களை பதப்படுத்துறதுக்காக சேர்க்க பயன்படக்கூடிய ஒரு கெமிக்கல். இது வந்து நானே ஹிஸ்டோபெத்தாலஜி லேபில் வந்து நான் பயன்படுத்திகிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து இப்போ அந்த ஸ்ப்ரெட்டாக இருக்கிற இந்த நெயில் பாலிஷில் நான் வந்து மேட்ச் பாக்ஸை வச்சு நான் ஃபயர் இது பண்ணும்போது அது தன்னாலே எரிஞ்சிட்ருக்குது. நிஜமாகவே அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அது வந்து ஒரு எரியக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா எரியதுக்குள்ளே கெமிக்கல் கண்டிப்பாக இந்த நெயில் பாலிஷில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து உறுதியாக இருக்குது. சில நெயில் பாலிஷ் வந்து எரியாமல் நம்ம இருக்கலாம், சில பிராண்ட் வந்து எரியுது. அதனால் தயவு செய்து இப்படி எரியக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்னா அந்த நெயில் பாலிஷில் இருக்கிற கெமிக்கலுடைய வீரியம் நம்மளுடைய நகங்களை வந்து எப்படி பாதிப்புக்கு உண்டாக்குதுன்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அது எவ்வளவு நேரம் அப்படியே நின்று எரிஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள்.
உண்மையிலே இதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளையே அறியாமல் நம்ம உடம்புக்கு எவ்வளவு கேடுதல் அது நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அது எரியும் போது அந்த நெயில் பாலிஷில் வந்து ஒரு மாதிரி பிளாக் பிளாக் டார்க்காக உங்களுக்கே தெரியும், எவ்வளவு மோசமான விளைவுகளை தரக்கூடிய கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே கண் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறத எப்படியுமே ஸ்டாப் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த நெயில் பாலிஷை நம்ம பயன்படுத்தும் போது இதில் இருக்கிற ஸ்மெல்லை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும், அதை வந்து தொடர்ந்து அவங்க வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதில் இருக்கிற இந்த கெமிக்கல் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய தோல், நுரையீரல், அப்புறம் மூளை வரைக்கும் போய் நமக்கு வந்து மூளை சார்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு இதில் வந்து பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லை, நுரையீரல் பாதிப்பு கூட இதில் வர்றதுக்கு பெரிய காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் இந்த வாசனை, நான் சொன்னது போல் இந்த வாசனை நம்ம நுகரும்போது நமக்கு வந்து இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட, சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த நெயில் பாலிஷ், அதாவது தண்ணியில் விட்டு எரிஞ்ச இந்த நெயில் பாலிஷை நான் வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கிறேன். அது வந்து உண்மையிலே ஒரு கலர் இல்லை, அது வந்து ஸ்ப்ரெட் ஆனது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஒரு லேயர் போல் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. அது நீங்களே பாருங்கள், கொஞ்சமாக நம்ம விட்ட அந்த நெயில் பாலிஷ் வந்து எப்படி அது வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக இப்போ நீங்களே கண் கூட பார்த்துட்ருப்பீங்க. இதை வந்து நான் உங்களுக்கு நேரில், அதாவது ப்ராக்டிக்கலாக சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறத விட நான் வந்து நார்மலாக சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து யாருக்கும் புரியாது. இப்போ நீங்களே கண் கூட பார்த்துட்ருப்பீங்க. இந்த நெயில் பாலிஷை நம்ம இன்னும் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நமக்கு தொற்று நோய் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும், அதாவது நகத்தில் வந்து பளபளப்பு, நம்ம நகத்தில் இயற்கையாகவே இருக்கிற நகத்துடைய உண்மையான பளபளப்பு அது போய் நம்ம நகங்கள் வந்து மெலிதாகி சீக்கிரம் நகங்கள் உடையிறது அளவு வந்து அதனால் நிறைய நோய் தொற்றுகள் நம்ம நகத்துக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நெயில் பாலிஷை நான் வந்து ஒரு எண்ணெயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன், அதாவது இந்த நெயில் பாலிஷ் வந்து எண்ணெயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கம் போல் வரும், அதாவது இதில் இருக்க கெமிக்கல் வந்து நம்ம வந்து சேர்க்கும் போது அதனுடைய தன்மை வந்து ஒவ்வொரு பொருள் கூட ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நெயில் பாலிஷை வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் வரும் அப்படின்னா நம்ம யாராவது நம்புவோமா, அட என்னையா ஒரு நெயில் பாலிஷை பயன்படுத்துகிறனால ஸ்ட்ரெஸ் வருதானே, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு கண்டிப்பாக கேள்விகள் வரலாம். காரணம் நான் சொன்ன போல் இந்த நெயில் பாலிஷோடைய ஆயுள் காலம், அதாவது இதனுடைய லைஃப் டைமை வந்து ரொம்ப அதிகமாக 2 வருஷம் கிட்டத்தட்ட கொண்டு வராங்க அப்படின்னா அதில் வந்து ஃபார்மால்டிஹைட் அப்படிங்கிற கெமிக்கல் சேர்த்து தான் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஃபார்மால்டிஹைட் வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணமான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பில் நிறைய மாற்றங்கள் வரும். இதனாலேயே நிறைய பெண்களுக்கு இதை கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், கருத்தரித்தலில் தாமதம் ஆகிறதுக்கும் கருவுற்ற பெண்களுடைய கருவில் வளர்கிற குழந்தைகளுக்கு பாதிப்பு வர்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குறைப்பிரசவம்னு சொல்லுவாங்கள்ல, குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடியே குழந்தைகள் வந்து பிறக்கிறது, அதுக்கு கூட இந்த நெயில் பாலிஷ் தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பொதுவாக ப்ரெக்னென்ட் ஆகும்போதே நம்ம கன்சல்ட் பண்ணுற டாக்டர்ஸ் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க, இல்லைன்னா சரி நிறைய பேர் ஒருவேளை சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப அவங்களுக்கு நார்மலாகவே தெரிய ஆரம்பிக்கும். அதனால நிறைய பேர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் வந்து இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் அது வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் போகிறோம். அதுதான் நிறைய பேர் வந்து அவங்க லைஃப்பை வந்து மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்த ப்ரெக்னென்ட் டைமில் தான். தயவுசெய்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லேருந்து எந்த வகையான கெமிக்கல் மேக்கப் ப்ராடக்ட்டும் பயன்படுத்துகிறத தயவுசெய்து நீங்கள் நிப்பாட்டுங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், இது வந்து நகங்களுடைய தன்மைகளை முற்றிலுமாக மாற்றிடும். நம்ம வந்து இந்த நெயில் பாலிஷ் பயன்படுத்துகிறனால தான் நமக்கு வந்து நகம் இந்த அளவுக்கு மாறிடுச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்ததில் அந்த எண்ணெயில் அந்த நெயில் பாலிஷ் கலந்து அதனுடைய தன்மையே மாறிச்சு. சரி, இப்போ தண்ணியில் எண்ணெயில் தான் அந்த நெயில் பாலிஷை நம்ம வந்து சேர்த்து அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், ஆனால் இப்போ இந்த நெயில் பாலிஷில் வேறு எதையுமே சேர்க்காமல் வெறும் செப்பரேட்டாக இந்த நெயில் பாலிஷை வந்து நம்ம வந்து ஃபயர், அதாவது தீ வச்சு பார்க்கலாம் அது வந்து எப்படி இருக்குது, எரியுதா,
அதனுடைய தன்மை எப்படி இன்னும் மாறுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து இப்போ அதுக்காண்டி ஒரு சின்ன பிளேட்டில் வந்து நெயில் பாலிஷை நான் வந்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வந்து ஃபயர் இது பண்ணிக்கலாம். அதாவது இந்த நெயில் பாலிஷில் வந்து மனம், உண்மையிலே சொல்கிறேன், அது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதலான மனம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் வச்சதுமே அது கப்புன்னு எரிஞ்சிடுச்சு, ஏதோ கற்பூரம் எரியறது போல். எப்படி அது வந்து எரியுதுன்னு பாருங்கள். இது எரியும் போதே நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் எரிஞ்சால் ஒரு ஸ்மெல் வரும். உண்மையிலேயே அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் தான் வருது. இந்த ஸ்மெல்ல நம்ம, அதாவது இது எரியும் போதும் சரி, கையில் நம்ம வந்து நகங்களில் பயன்படுத்தும் போதும் சரி, இதில் இருக்கிற இந்த டியூப்டல் பேத்தலைட் அப்படிங்கிற இந்த ரசாயனம் நம்மளுடைய நகங்கள் மூலமாக, அதாவது நம்ம வந்து நெயில் பாலிஷாக பயன்படுத்தும் போது நம்ம நகங்கள் மூலமாக நம்ம உடம்பில் வந்து சேர்ந்து, அது மூலமாக நமக்கு நாளமில்லா சுரப்பிகளுடைய பிரச்சனைகள், சுவாச கோளாறு சார்ந்த பிரச்சனைகள், இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த நெயில் பாலிஷ் வந்து காரணமாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த நெயில் பாலிஷை தொடர்ந்து பயன்படுத்தும் போது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கும், தலைவலி, அப்புறம் நம்மளுடைய நகங்களுடைய தன்மைகள் பாதிப்படையதுக்கும், மூளை பாதிப்படையதுக்கும், கேன்சர் வர்றதுக்கும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகள் வர்றதுக்கும், தோல் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த கெமிக்கல் உள்ள நெயில் பாலிஷ் ரொம்ப ரொம்ப காரணமாக இருக்குது. தயவுசெய்து இப்படிப்பட்ட கெமிக்கல் சார்ந்த இந்த செயற்கை அழகூட்டிகளை நம்ம வந்து நிப்பாட்டிக்கிட்டு, நம்ம இயற்கையாக நமக்கு கிடைக்கிற, கடவுள் நமக்கு தந்திருக்கிற பலவிதமான நன்மைகளை கொண்ட இயற்கை சார்ந்த மருதாணிகளை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா, இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறைய இருக்குது. பித்தம், அப்புறம் எரிச்சல் குறையும், தூக்கம் நமக்கு நல்லா வரும், மன நிம்மதி, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத லைஃப் இருக்கும், நம்மளுடைய நகங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பொதுவாகவே நகசுத்து அப்படி வந்துச்சுன்னா நகத்தில் வந்து மருதாணி தான் வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நகங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, குழந்தை பருவத்தில் எல்லாருக்குமே இந்த நினைவுகள் இருந்திருக்கும், மருதாணி இலை எங்கே கிடைக்கும்னு சொல்லி எல்லாருமே தேடி போய் வாங்கி வீட்டில் அதை அம்மியில் அரைச்சி நம்ம கையில் வச்சு அழகு பார்த்த நாட்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், எனக்குமே ஞாபகம் இருக்குது. அப்போ வராத நோய்கள்லாம் இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த நெயில் பாலிஷ்னால தான் வந்துட்டுருக்கு. உண்மையாக சொல்ல போனால், மருதாணி நம்ம கைகளில் வைத்து அது வந்து செவந்து இருக்கும்போது பார்க்குற சந்தோஷம், நம்ம வந்து எத்தனை கலர் கலராக நெயில் கலர்லேருந்து ரெட் கலர்லேருந்து பிங்க் கலர் வரைக்கும் நம்ம வந்து நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணாலும் அந்த சந்தோஷம் நமக்கு வந்ததே கிடையாது. அது வந்து கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லை, எல்லாரும் பயன்படுத்திகிட்டு இருக்கிற நெயில் பாலிஷை கொஞ்சம் எடுத்து, நான் எப்போவுமே சொல்கிறது போல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நிறைய நெயில் பாலிஷில் வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் வந்து ஃப்ரீ ஆஃப் டோலுவின், டிபிபி, ஃபார்மால்டிகைடு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஃபார்மால்டிகைடு இதெல்லாம் சேர்க்காமல் எப்படி நெயில் பாலிஷ் வந்து 2 வருஷம் அது வந்து லைஃப் டைம் கொடுக்குறாங்கன்னு தெரியலை. இன்னொரு நெயில் பாலிஷ் எடுத்து செக் பண்ணும்போது அதில் வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டே அதில் வந்து கொடுக்கல, ஆனால் வந்து 48 மந்த்ஸ் கிட்ட அது வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தயவுசெய்து இனிமேலாவது இப்படிப்பட்ட செயற்கையான நமக்கு உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற ரசாயனம் கலந்த பொருட்களை பயன்படுத்துகிறத நம்ம நிப்பாட்டி, நம்மளுடைய இயற்கை பாரம்பரியம் சார்ந்த, நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போது பயன்படுத்திய இயற்கை சார்ந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துவோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொருட்களுடைய நன்மை தீமைகளை நீங்கள் அறிஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மிஸ்ஸஸ் ஆல்ரவுண்டர் 2020 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இது போல் நல்ல ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி உறவுகளே.